வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மலேசிய உணவக துறையில் முத்திரை பதித்து வரும் இந்தியா கேட் உணவக உரிமையாளர் திரு சரவணன் சுப்பிரமணியம் சென்னையில் தேச ஊடகத்தின் சிறந்த பிசினஸ் ஐகான் ஆஃப் த இயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா கேட் உணவகம் என்றாலே மக்கள் மனம் கவர்ந்த சிறந்த உணவகமாகும். மக்களுக்கு குறிப்பாக இந்தியா கேட் உணவகத்தை தேடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த முறையில் உணவு வகைகளை தயார் செய்து வழங்கி வாடிக்கையாளர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ள இந்தியா கேட் உணவக உரிமையாளர் சரவணன் சுப்பிரமணியம் சென்னையில் நடைபெற்ற தேச மீடியா இன்டர்நேஷனல் ஐகான் அவார்ட்ஸ் 2023 சென்னை விருது விழாவில் மிகச்சிறந்த பிசினஸ் ஐகான் ஆஃப் த இயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். பேரா மாநிலத்தைச் சேர்ந்த சரவணன் கோலாலம்பூருக்கு வாய்ப்பு தேடி வந்த நிலையில் 2016 காய்கறி விநியோகம் செய்யும் வர்த்தக துறையில் ஈடுபட்டார். கோலாலம்பூரில் பல உணவகங்களுக்கு காய்கறி பழங்கள் என்று 15 ஆண்டுகள் வரைகள் விநியோகம் செய்து இத்துறையில் நிபுணத்துவம் பெற்றார். எண்ணெயில் உணவு துறையில் ஈடுபட ஒரு வாய்ப்பு கிட்டியது இவருக்கு. சரவணன் சுப்பிரமணியம் the award is business icon of the year. அவார்ட் வந்து ஒரு ப்ராமினன்ட் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஆஃப் இந்தியா கேட் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனையாளர். ரொம்ப குறுகிய காலத்திலே உணவு தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்து இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர். கேன் வி ப்ளீஸ் வெல்கம் இஸ் சரவணன் சுப்பிரமணியம் சார் டு பி வித் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஹீ இஸ் தி பிஸ்னஸ் ஐகான் ஆஃப் த இயர். ஒரு பலத்த கைதரோடு அவரை வரவேற்போம். இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு கடந்த 27 ஆகஸ்ட் 2017 சைபர் ஜியாவில் முதல் முதலில் இந்தியா கேட் உணவகத்தை திறந்து வெற்றிகரமாக நடத்தினார். இதன் காரணமாகவே 5 ஆண்டுகளில் 4 உணவகங்கள் திறந்து வெற்றி கண்டார். உண்மை உழைப்பு உயர்வு என்ற தாரக மந்திரத்தில் செயல்பட்டு இன்று மக்கள் போற்றும் நாயகனாக வளம் வருகிறார். இந்த 20 ஆண்டுகள் உணவக பயணத்தில் எத்தனை துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் அனைத்தையும் கடந்து இன்று 7 உணவகங்களுக்கு உரிமையாளராக இருக்கிறார். இந்த 7 உணவகங்களை சம்பாதிக்க எத்தனை போராட்டங்களை கடந்து வந்திருப்பார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. தற்போது சைபர்ஜியா, பூச்சோங், சுபாங்ஜியா, பங்சார், கிளாங், சிரம்பான், செமினி ஆகிய இடங்களில் இந்தியா கேட் உணவகத்தை திறந்துள்ளார். வாடிக்கையாளர்களை கவரும் விதம் தரமான உணவு சரவணன் வெற்றிக்கு காரணமாக உள்ளது. உணவகத்தின் அமைப்பு இந்திய பாரம்பரிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. உணவு சமைத்து வழங்கப்படும் விதம், அதனை தயார் செய்து பரிமாறும் விதம் 1000கணக்கான வாடிக்கையாளர்களை அள்ளி குவித்தது. இதன் வெற்றியே 1, 2, 3, 4, 5, 6 நிற்கிறது. 7 இன்னும் படிப்படியாக துளிரும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. சரி, இப்போ நம்மோட யார் இணைந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்தியா கேட் நிறுவனத்துடைய உரிமையாளர். ஒரு உணவகத்தை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகவும் குறுகிய காலகட்டத்தில் ஒரு தலை சிறந்த உணவகத்தை வந்து நடத்திக்கிட்டு வராரு. ஓகே சார், இன்னைக்கு வந்து நம்மளுடைய டேஸ் ஆஃப் மீடியா இன்டர்நேஷனல் ஐகான் அவார்ட்ஸுடைய விருதை பெற்றிருக்கீங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல இந்த தேச மீடியா அவங்களுக்கு வந்துட்டு இந்த விருது அளிப்பு விழாக்கு எங்களோட இந்தியா கேட் சார்பில் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எங்கள் நிறுவனம் வந்துட்டு இந்த அவார்ட் மூலிமா மேலும் வந்துட்டு பிரபலம் அடைய எங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள். அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலும் நீங்கள் பல விருதுகளை வாங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்தியா கேட் உணவகம் அமைந்துள்ள பங்சார், பூச்சோங், கிளான், சிரம்பான் 2, செமினி, சைபர்ஜியா, சுபாங்ஜியா ஆகிய பகுதிகளில் வாடிக்கையாளர்கள் மிகுந்த ஆதரவை வழங்கி வருகின்றனர். இந்தியா கேட் நிறுவனம் உணவகத்திற்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களுக்கு தரமான உணவு வகைகளை வழங்குவதன் காரணமாகவே பலர் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். இந்த வருகையே பல உணவகங்கள் உருவாகின. இந்தியா கேட் உணவகம் தொடர்ந்து வெற்றி நடை போட தேச ஊடகம் சரவணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்துள்ள பிசினஸ் ஐகான் ஆஃப் த இயர் விருது ஒரு ஊக்குவிக்காக இருக்கும் என்று தேச ஊடக குழுமம் நம்பிக்கை தெரிவிக்கிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.